ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ கிரியேட் எ ஃபோல்டர் ரீநேம் ஃபோல்டர். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ரேம் வந்து எப்படி பண்ணுறதான், ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷனு, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிப்போம். இப்போ நியூ ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா, மவுஸ் ரைட் கிளிக் பண்ண உடனே நியூ ஆப்ஷன் வரும். இந்த நியூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உட்காந்துருச்சு. இப்போ ரீநேம் பண்ணணும். இப்போது மவுஸ் ரைட் கிளிக், நியூ ஆப்ஷன், ஃபோல்டர் கிளிக், ஓகே ஒரு ஆப்ஷனு. இதில் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ரீநேம், உங்களுக்கு என்ன நேம் தேவையோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதன் பிறகு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஷார்ட்கட்டா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா F2 இருக்குது ஆப்ஷன், F2 கொடுத்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா? இதை பொறுத்தி பார்த்தீங்கன்னா கிரியேட் எ ஃபோல்டர், ஓகேங்களா? டாஸ்க் பார்க்கில் வந்து நான் டிஸ்டாப் தான், டிஸ்டாப்பில் மோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணோம், நியூ ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள், த டிஸ்டாப்பு, டிஸ்டாப்பில் மோஸ்ட் ரைட் கிளிக், நியூ ஆப்ஷன், ஃபோல்டர் கிளிக், கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இதுதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ ஃபோல்டர் வந்துச்சா, இப்போது நியூ இதுதான் கொடுத்துரு, கிரியேட் எ நியூ ஃபோல்டர் இப்போ வந்துடுச்சு. அதன் பிறகு நியூ ஆப்ஷன் வேர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா. அதில் நாம் ஏதாவது இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு இப்போ வந்துச்சுன்னா கொடுத்துட்டு என்ட்ரன்னா சேவ் ஆகிடுச்சா. இதுதான் நம்ம எப்படி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறது, ரன் பண்ணுறது. அப்போ ரன்னிங் பண்ண சொன்னால் அது கிளியர் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணது ரன்னிங் ஆகிடுச்சு, அந்த ஃபோல்டர் டூ எம்டியாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ.